Om Brahma Guru Vishnu Guru Devo Maheshwarah Guru Sakshat Parabrahma Tasmai Shri Gurave Namaha. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான லக்னத்தில் தான் பிறக்கிறோம். இருக்கிறது 12 லக்னம் இருக்குது. மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 12 லக்னம் இருக்குது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் சொல்கிறேன் பார்த்திங்களா, இப்படி 12 லக்னங்கள் இருக்குது. இந்த 12 லக்னங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் பிறக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு விதமான துறை பணிகளை செய்யுது, புரியுங்களா? இப்போ நம்ம எப்படி ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரு, லேபர் மினிஸ்ட்ரு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எந்தெந்த கிரகங்களும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் தகுந்த மாதிரி அதனுடைய இந்த சூரியனுடைய துறை மாறும். செவ்வாயோட வேலை என்ன, அதே சுக்கரனுடைய வேலை என்ன, சந்திரனுடைய வேலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. அப்போது இப்போ இதில் வந்து இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த நவகிரகங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலை என்ன, அவங்க வந்து அவங்கவுங்களுக்கு அந்த லக்னத்துக்கு நல்லபடியாக அமைஞ்சால் எப்படி இருக்கும், பாதிப்பாக அமைஞ்சால் எப்படி இருக்கும், நவகிரகங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி அந்த வரிசையில் முதல்ல வந்து மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு கிரகமும், இந்த நவகிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன ஆதிபத்தியம் வகிக்குது, அவங்களுக்கு என்ன துறை வழங்கப்பட்டிருக்கிறது, என்ன துறை, அவங்க எந்த துறையில் அவங்க செயல்பட முடியும், அது எந்த அளவில் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி பண்ணும் அல்லது பாதகம் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேஷ லக்னம் அப்படின்னா இதுதான் மேஷ லக்னம். இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதி. அதாவது லக்னாதிபதி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் தான் ஒரு கிங்கு மாதிரின்னு வச்சுங்க. அந்த செவ்வாய்க்கு கீழே தான் மற்றது எல்லாம் வரணும். அப்போது இப்போ இந்த லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தான் மனுஷன் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட தெம்போட ஒரு அந்த துடிப்போடு இருந்தால் தானே வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அதுக்கு முதல்ல அதை சுவர் இருந்தால்தான் சுத்திரம் வரைய முடியும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது மாதிரி ஒரு ஜாதகம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா முதல்ல நல்ல லக்னம் நல்ல லக்னம் லக்னாதிபதி நல்லா வலுவாக அமையணும். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தான் அவனுக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா சுயமாக முயற்சி பண்ணக்கூடிய தன்மை, எதுலேயும் வந்து போராடி ஜெயிக்கணுங்கிற தன்மை இதெல்லாம் கொடுக்கும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் இதே தான். அதனால் லக்னாதிபதி நீச்சமாகி போய் லக்னாதிபதி 6, 8, 12 போய் மறைஞ்சு போய் லக்னம் இந்த இங்கே இருக்கிற செவ்வாய் வந்து இப்போ இந்த இடத்துல 6 போய் உட்காது, 8 போய் உட்காருது, 12 போய் உட்காருது, இந்த மாதிரி இருந்தால் பலம் குறைவு. அவங்க நிறைய போராடி தோற்று போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த மாதிரி இருக்குது. அது ஒவ்வொரு லக்னமும் பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த லக்னாதிபதி செவ்வாய், இந்த பொதுவாகவே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குங்க. இந்த செவ்வாய் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேனாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. சேனாதிபதினு என்னென்னா, அப்போ இராணுவத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 சோல்ஜருக்கெல்லாம் வந்து தலைமை பீடம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறவருக்கு வந்து சேனாதிபதினு சொல்லுவாங்க. அதே போல் இப்போ வந்து இப்போ இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ ஒரு SIன்னு சொல்கிறோம், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறோம், அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து செவ்வாய் குறிக்கும். பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸ் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று உட்காரும் போது பெரிய பெரிய IPS போலீஸ் ஆஃபீஸர் இவங்களெல்லாம் குறிக்கும். அதனால் இவர் வந்து ஒரு மிலிட்ரி மேன், ஒரு போலீஸ்காரர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப இதாக, கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான முரட்டுத்தனம் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு உண்டு தான். அதே போல் இந்த மாதிரி லக்னத்தில் பிறந்த, மேஷ லக்னத்தில் பிறந்து செவ்வாய் லக்னத்திலே ஆட்சி பெற்று உட்காந்துருந்து அந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இல்லைன்னு வச்சிங்க, இப்போ இந்த இடத்துல குரு உட்காந்தாலும் செவ்வாய் பார்க்கும், இங்கே உட்காந்தாலும் பார்க்கும், அல்லது லக்னத்திலே செவ்வாய் உட்காந்தாலும் ஓகே. இந்த மாதிரி குருப்பார்வை இருந்ததுன்னா அவங்களோட அந்த வேகம், கோபம், அந்த மோட்டுத்தனம் கொஞ்சம் சாந்தமாயிடும். ஆனால் குருப்பார்வை இல்லாமல் செவ்வாய் மட்டும் ஆட்சி பெற்று உட்காந்துருந்ததுன்னா அவங்க ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக கொஞ்சம் மொரட்டுத்தனமாக இருப்பாங்க. வாழ்க்கையிலலாம் வெற்றி பெறுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்கன்னா எப்படின்னா அவங்ககிட்ட அந்த நியாயம் நேர்மையெல்லாம் இருக்காதுங்க. எவன் எப்படி போனால் ஏன்னா நம்ம ஜெயிக்கணுங்கிற மாதிரி ஒரு குணத்தோடு தான்
இவங்க வந்து இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் குருப்பார்வை இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்காதுங்க, நியாயம் இருக்கும், நேர்மை இருக்கும். அதே சமயத்தில் வந்து அவங்க வெற்றி அடைஞ்ச தீரணுங்க அந்த உறுதித்தன்மை இருக்கும், அதில் ஒரு நியாயம் இருக்கும். அந்த மாதிரி இப்போ குருப்பார்வையெல்லாம் இருந்ததுலாம் குரு இப்போ இந்த இடத்துல இருந்து பார்க்குறாரு, இந்த இடத்துல இருந்தார்னா அஞ்சாம் பார்வையை பார்ப்பார். அல்லது லக்னத்திலே குரு இருந்தாலும் ஓகே, அல்லது சிம்மத்தில் குரு இருந்தாலும் ஓகே, துலாத்தில் குரு இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி குருப்பார்வை செவ்வாய்க்கு இருந்துச்சுன்னா அவங்க 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 செயல்பாடுகளில் ஒரு நியாயம் நேர்மை இருக்குங்க. குருப்பார்வை இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க. இதே ஒரு ஆணாக இருந்தால் சில சமயங்களில் வந்து இந்த செவ்வாயோட ராகு சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் என்ன சொல்லுவது, பெரிய பெரிய அந்த ரவுடிகள் தாதாக்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி போயிடுறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. குருப்பார்வையில் இல்லாமல் இருந்ததுன்னா இவங்க உள்ள அந்த பேட்டை ரவுடின்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்க வந்து ரொம்ப ரப் அண்ட் டப்பாக எதுலேயுமே வந்து கொலை பண்ணுறது கூட தயங்க மாட்டாங்கன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி ஒரு கேங் லீடராக போயிடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய் ராகு இப்படிலாம் செயற்கைப்பட்டு உட்காரும் பொழுது அதே சமயத்தில் இந்த செவ்வாய் அங்கே லக்னத்தில் இருக்க செவ்வாய் குரூப்பாக இருந்தால் இந்த பிரச்சனை கிடையாதுங்க. அதே போல் இந்த மாதிரி ஒரு இதை கொடுக்குறது தான் செவ்வாய். செவ்வாய் ஆட்சி பெற்று இந்த மாதிரி குருப்பார்வையில் பெற்று வைக்காமல் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், ஆயுள் நல்லாயிருக்கும். அவங்க வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற்றுவாங்க, அவங்கள அவங்க வந்து யாரும் ஜெயிக்க முடியாது, அவங்கள யாரும் ஜெயிக்க முடியாது, இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆக செவ்வாய் வந்து போராட்ட குணத்தை கொடுக்கும், போராட்ட குணம் அவங்ககிட்ட இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் செவ்வாய் வந்து போராட்ட குணம்னு நினச்சி அப்போ அவங்க வாழ்க்கையில் போராடுவாங்கன்னு அர்த்தம், அப்போ போராடுவாங்கன்னு என்ன அர்த்தம், அங்கே ஏதோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ காம்படிஷன், போட்டி, பொறாமைகள், எதிர்ப்புகள் எல்லாமே இருக்கும். எந்த எதிர்ப்புகள் இருந்தாலும் சமாளிப்பாங்க, ஆனால் அதே சமயத்தில் எதிர்ப்புகள் இருக்கும்னு அர்த்தம். செவ்வாய் லக்னத்தில் ஆட்சி பெற்று உட்காரும் பொழுது இவங்க வந்து போராடணுமே, இவங்க வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுமே என்ன, அவங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க, போராட்டங்கள்லாம் இருக்கும், அதனால் அதையெல்லாம் எதிர்த்து போராடி ஜெயிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். செவ்வாய் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் தான், ஜெயிக்க முடியாது, அதே சமயத்தில் போராட்டங்களையும் கொடுக்கும், எதிரிகளையும் கொடுக்கும், அந்த மாதிரி அமைப்பில் கொடுக்கும். அதனால் செவ்வாய் ஆட்சி பெற்று குருப்பார்வை பெற்று உட்காந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரே செவ்வாய் தான் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு எட்டாம் இந்த இடத்துக்கு அதிபதி அவரே தான், எட்டாம் பாவத்துக்கு அதிபதி அவர் தான். செவ்வாய் வந்து ஒரு வேளை வந்து எட்டில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ரகசியமாக இருக்கும். எந்த ஒரு திட்டம் எந்த ஒரு பிளானிங்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் முடிவு பண்ணி அது அந்த கிட்டத்தட்ட நெருங்கி முடிக்கிற வரைக்கும் யாருக்கும் வெளியில் தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப ரகசியமாக அவங்க திட்டங்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு மேட்ரு வச்சுங்க, குடும்பத்திலே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய யார் சொந்த பதம் யாருக்குமே தெரியாது. அவங்களாம் முடிவு எடுத்து ஃபைனலாக வந்து அதை செயல்படுத்த போகும்போது தான் வெளியிலே சொல்லுவாங்க, அது வரைக்கும் வெளியிலே தெரியாதுங்க. அந்த மாதிரி ரொம்ப ரகசியமான வந்து ஒரு அமைப்பு. அதேபோல் எட்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப எதையுமே வந்து டீப்பாக அறிஞ்சக்கூடாது, ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் ஏற்படும். அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்புங்க. அது மாதிரி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இதே ஒரு பெண் பிறந்திருக்குன்னு வச்சுங்க, ஒரு பெண் பிறந்தால் இது வந்து வேறு ஆண் ராசி, வேறு ராசியில் வேறு ஆண் ராசி, ஆண் ராசி அதிலே ஒரு செவ்வாய் ஆட்சி பெற்று உட்காந்துட்டா அதை வந்து ஒரு பொம்பளை ரவுடின்னு தான் சொல்லலாம், புரியுங்களா? அதாவது பெண்ணாக பிறந்த ஒரு ஆண் குணாதிசயங்கள் கொண்ட ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெண் ரவுடி அது மாதிரி கூட இருக்காங்களே இப்போ. அந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து அது மேஷ லக்னத்தில், அதுவும் மேஷ லக்னம் செவ்வாயும் ஆட்சி பெற்று குருப்பார்வை பெறாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பெண்களை வந்து அடக்கி ஆள்வது ரொம்ப கஷ்டம். அதே சமயத்தில் மகரத்தில் செவ்வாய் இருந்து அதுக்கு குருப்பார்வையெல்லாம் இருந்து லக்னத்தில் வந்து சந்திரன், செவ்வாய், குரு இப்படிலாம் இருந்துட்டா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு செயல்படக்கூடிய தன்மை, எதையுமே வந்து நிர்வகிக்கிற தன்மை, குடும்ப நிர்வாகமாக ஒரு தொழிலில் நிர்வாகம் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய தன்மை அந்த பெண்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் அந்த குணம் எல்லாமே இருக்கும், குருப்பார்வையெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குணம் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ அவங்கள வந்து நம்பலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. அந்த மாதிரி இருக்கணும். அதாவது அந்த செவ்வாயோட வேகத்தை குறைச்சி அதை வந்து எதையுமே எது அதாவது செவ்வாயோட குணமே என்னன்னா எதையுமே யோசிக்காமல் செயல்படுறோம். அப்போ அந்த மாதிரி செவ்வாய் குருப்பார்வை இருந்துச்சுனாக்கா யோசித்து செயல்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க, அதுதான் அந்த செவ்வாய் குணம். இந்த மாதிரி மேசல குணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் இப்படி இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு தான். அதே போல் வந்து செவ்வாய் வந்து சில சபைகளை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீச்சம் பெறுவார், நாலாம் இடத்துல நீச்சம் பெற்று ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்குது, வந்து செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்குமானா அது இப்போ கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு தான். எப்படின்னு பார்த்திங்கன்னா
அந்த நாளில் போய் நீச்சம் வரும்பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த மேசத்தில் லக்னத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கும்போது எந்த ஒரு இதையும் வந்து டக்கு டக்குன்னு எதிர்த்து நேருக்கு நேராக பேசிடுவாங்க. இப்போ நீங்கள் ஏதோ தப்பாக சொல்லணும், உங்கள்கிட்ட நேருக்கு நேராக உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே நீச்சம் பெற்றால் உங்கள்கிட்ட வந்து டைரக்ட் நேராக சண்டை போட மாட்டாங்க, இன்டைரக்டாக தான் அவங்கள்ட்ட எதிர்ப்பே தெரிவிப்பாங்க. இப்போ புருஷ முண்டாட்டிகளும் ஒரு சண்டை வந்துருவீங்களே, பொண்டாட்டி ஏதோ ஒன்று சொல்லி போச்சு அப்படின்னா பொண்டாட்டிக்கிட்ட நேரடியாக எடுத்து ஒன்று டக்குன்னு இப்படி பேசுன தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டார். அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இன்டைரக்டாக அதை பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ஒரு இது பண்ணிவிட்டு அப்போ சரியாக பேச மாட்டார், உருடுன்னு இருப்பார், சரியான கோஆப்ரேஷன் இருக்காது. இந்த மாதிரி ஒரு மாதிரியான இன்டைரக்டாக வந்து எதிர்ப்புகளை தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி நாளில் இருக்கிற செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக காமிக்காமல் நேரடியாக வரும், இது இன்டைரக்டாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் இந்த செவ்வாய் வந்து பத்தில் உச்சம் பெறுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது வந்து ருச்சக யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த மாதிரி சில ராஜயோகங்கள் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு நாட்டுக்கே மன்னராகவும், இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ஒரு அதுக்கு மினிஸ்டராக, ஒரு சீஃப் மினிஸ்டராக இப்படிலாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு, செயல்படக்கூடிய தன்மையை கொடுக்குங்க இந்த செவ்வாய். அதே போல் வந்து பெரிய பெரிய அந்த போலீஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், மிலிட்ரி இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் வந்து இவங்க வந்து செயல்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த செவ்வாய் தான். வந்து செவ்வாய் எந்த ஒரு ஜாதத்தில் வந்து எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, செவ்வாய் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தால் தான் அவங்ககிட்ட ஒரு செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். செவ்வாய் நீச்சம் பெற்று போய் உட்காந்துட்டால் எதுலேயுமே அவங்க போய் வந்து ஒரு செயல்படாமல் அவங்களோட இன்ஆக்டிவாக இருப்பாங்க. அதனால் மேச லக்னம் இல்லை, எந்த லக்னமாக பிறந்தாலும் செவ்வாய் நல்ல இடத்துல உட்காருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிகம், தனஸ்தானத்துக்கும் திருமணஸ்தானத்துக்கும் அதிகம். அப்போது சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக வரணும் பார்த்தீங்கன்னா, அந்த மேச லக்னத்தில் பிறந்த சுக்கிரன் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றதுனால கொஞ்சம் நெளிவு சொல்லுவாக நல்லா பேசுவாங்க. சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றவங்க உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்க, நல்லா நெளிவு சொல்லுவாக பேசக்கூடிய அமைப்புகளும், நல்லா பொருளாதார வசதிகள் நல்லா கிடைக்கும். ரெண்டாவது ரெண்டில் சுக்கிரன் ஆட்சி பெறுவது நகை நட்டு காசு பணம் இந்த மாதிரி சேர்க்கைகளை நல்லா ஏற்படும். அதே போல் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் வருவதனால சுக்கிரன் வந்து ஒரு பெண் கிரகம், இது வந்து செவ்வாய் வந்து ஆண் கிரகம், அதனால் புருஷ மண்டாட்டுக்கெல்லாம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு வராத மியூச்சுவல் அட்ராக்ஷன் இருக்கும், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் நல்லாயிருக்கும். ஆனால் அதே சமயத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இங்கே சேர்ந்து உட்காந்துட்டோம் வச்சுங்க, இங்கே இருக்க சுக்கிரன் வந்து இங்கே லக்னத்தில் உட்காந்து இங்கே லக்னத்தில் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துட்டா அது வந்து ஒரு சரியான ஒரு அமைப்பாக இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து செக்ஸுவலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் ஆக்டிவாக போயிடுவாங்க, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி. இதனால் வந்து கேரக்டர் வைஸ் வந்து தப்பாக போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் செவ்வாய் இங்கே உட்காந்து இங்கே சுக்கிரன் உட்காந்து உட்காந்தாலும் இதே கதை தான். அதனால் வந்து செவ்வாய் சுக்கிரனும் இப்படி உட்கா இருக்கும் பொழுது அதுக்கு எதாவது குருப்பார்வை இருந்துருச்சுன்னா அந்த வேகத்தை குறைச்சிடும், அப்போ அது ஒரு நியாயம் இருக்கும், நேர்மை இருக்கும், கரெக்டாக இருப்பாங்க. குருப்பார்வை இல்லாமல் அந்த மாதிரி சேர்க்கை ஏற்பட்டுனா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிற பார்த்திங்களா, அந்த மாதிரி இதில் வந்து கொண்டு போய் விட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கு அதிபதி. மூன்றாம் இடங்கிறது என்ன, ஸ்பெகுலேஷன், இது ட்ராவல், பிரயாணம், இளைய சகோதரம், கம்யூனிகேஷன், பேச்சு இதெல்லாம் நிறையா இருக்குது. ரைட்டிங், புக்ஸ் ரைட்டிங், கதை சொல்கிறது, கதை புக் எழுதுறது, பிரிண்டிங் ப்ரெஷ்ஷு, இந்த மாதிரி கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு இதெல்லாமே மூன்றாம் இடம் குறிக்குங்க. இந்த புதன் வந்து மூன்றாம் இடத்துக்கு அதிபதி மட்டும் இல்லை, ஆறாம் இடத்துக்கு அதிபதி கூட. அதனால் இந்த மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து ஏதோ ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சிங்களா, அதை பேசி தீர்த்துக்கலான்னு பேச ஆரம்பித்தாலும் அந்த பிரச்சனை பெருசாக போயிடும். ஏன்னா புதன் தான் பேசக்கூடியவர், அவரே சத்ருஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றார். அதனால் பேசி சமாதானம் பண்ணிக்கலாம், புருஷமண்டாட்டிகளோ ஒரு பிரச்சனை இருக்குது பேசி சனிக்கலாம் பண்ணி பேச ஆரம்பித்தா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகி இன்னும் ரொம்ப விரோதம் அதிகமாக போயிடும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த புதன் இந்த லக்னத்துக்கு வந்து புதன் ஆகாதவர். அதனால் வந்து சத்ருஸ்தான அதிபதிங்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகளை ரொம்ப பெருசு பண்ணி விடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. அதே சமயத்தில் புதன் வந்து இந்த இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்றாரு வச்சுங்க, ஆறாம் இடத்துல உச்சம், இந்த இடத்துல உச்சம் பெறுவார் புதன். உச்சம் பெற்று உட்காரும்போது இது வந்து ருணரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால சிலர் வந்து டாக்டராக படிக்கிறதுக்கோ நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆறாம் இடங்கிறது சத்ருங்கிறதுனால அந்த சத்ருத்துவத்தை டீல் பண்ணக்கூடிய போலீஸ் துறை, இராணுவம் இந்த மாதிரி இதுகளில் நல்ல ஹை லெவலில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு.
பொதுவாக இது மாதிரி புதன் உச்சம் பெற்று இப்போ ஒரு டாக்டராகவே இருக்கிறான்னு சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணுவார். இந்த மாதிரி மேசலக்னர் பிறந்த புதன் இங்கே வந்து ஆட்சி போட்டிருக்கோம்னா ஒரு பேஷண்ட் போகிறாருன்னா அவருக்கு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு அதை இடி இதை இடன்னு எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க அதே போல் வந்து இந்த மாதிரி இப்போ மேசலக்னர் பிறந்தவங்கன்னா அவங்களுக்கு இந்த புதன் வந்து மூன்றாம் இடத்துக்கு அதிபதின்னா அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டு ஷிக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இவங்க வந்து ரொம்ப வள பேசுவாங்க. இந்த மாதிரி வள பேசுகிறதே இந்த மேசலக்கணக்காரங்களுக்கு பிடிக்காது. டக்குன்னு பாயிண்ட்டை சொல்லு, பாயிண்ட்டுக்கு வா, எஸ் ஆர்னோ, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்களே ஒழிஞ்சு கதையை ஆரம்பத்தில் கதை சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அடுத்து வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல வந்து சந்திரன் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கு. ஆட்சி பெற்று உட்காந்துருக்குன்னா சந்திரன் வந்து ஒரு தாய் கிரகம், அதனால் இந்த மாதிரி சந்திரன் நல்லா அமைச்சு அமைஞ்சிருச்சுன்னு வச்சிங்களா, மேசலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்மள அந்த தாயோடைய கருணை மாதிரி வந்து அவங்களோட கருணை இருக்கும், எல்லாத்துக்கும் உதவி பண்ணக்கூடிய தன்மை வரும். அதே போல் எதுலேயுமே வந்து எனது எனதுங்கிற ஒரு அந்த உணர்வு இருக்கும், ஒரு தேசப்பற்று இருக்கும், தன் குடும்பம் தன் பிள்ளைகள் தன் மனைவி அப்படிங்கிற ஒரு பற்றுதல் இருக்கும், ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க, தாய் தந்தை மேல் ரொம்ப பற்றுதலாக இருப்பாங்க. அதே போல் வீடு மனை வசதி வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். இந்த சந்திரன் வந்து இந்த இடத்துல ஆட்சி பெற்று உட்காந்தாலும் இங்கே உச்சம் பெற்று உட்காந்துருந்தாலும் ஏழில் போய் உட்காந்தாலும் பத்தில் உட்காந்துருந்தாலும் பதினொன்றில் இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் ஈஸியாக வந்து வீடு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஈஸியாக ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சந்திரன் வந்து நல்லாயிருக்கும், நல்ல இடத்துல உட்காந்து அதே போல் எட்டில் நீச்சமாகி போச்சு, ஆறில் போய் உட்காந்துருக்கு, பன்னெண்டில் போய் உட்காந்துருக்கேன்னா அந்த நாலாம் இடத்துக்குரிய பலன்கள்லாம் கெட்டு போயிடும். தாய்க்கு வந்து ஏதாவது நோய் நொடிகள், வீடு மனை அமைய முடியல, ரொம்ப எமோஷ்னல் டைப்பு, கோபம் வருவது, பேரண்ட்ஸ் மதிக்கிறது இல்லை, இந்த மாதிரி குணங்கள் ஏற்பட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அதேபோல் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன், இது வந்து புத்திரஸ்தான அதிபதினு சொல்லுவாங்க. அப்போ மேசலக்கணத்து பிறந்தவங்களுக்கு சூரியனே அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால அவங்களோட குழந்தைகள் மேலே வந்து குழந்தைகளை பற்றி அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும், குழந்தையை பற்றியே பெருமை பேசுவாங்க. என் குழந்தை என் பையன் இப்படி படிப்பான் அப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணி வச்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா குழந்தைய பற்றி ஒரு பெருமை பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் அந்த சூரியன் ஆட்சி பெற்று உட்காந்துருந்தாலும் சரி, உச்சம் பெற்று இங்கே உட்காந்துருந்தாலும் சரி, பத்தில் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் சரி, ஆக்சுவலாகவே அவங்க குழந்தைகளும் ரொம்ப அந்த மாதிரி அறிவுபூர்வமாகவும் நல்ல பேர் புகழை பெறக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தான். அதே போல் இந்த மாதிரி சூரியன் ஆட்சி பெறுவதும் உச்சம் பெறுவதும் இந்த ஜாதகரே வந்து நல்ல ஒரு பேர் புகழ் அமைப்பு கொண்டவராகவும் அதே போல் சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் பேர் தெரியக்கூடிய அளவுக்கு நல்ல பேர் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து, சமுதாய சொசைட்டியில் ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அதே போல் பூர்வீகமாக பூர்வீக ஸ்தானாதிபதிங்கள்லாம் பூர்வீகமே அவங்க பாட்டனே வந்து பேர் சொல்லக்கூடியவராக இருப்பார், சொன்னால் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு பாரம்பரியமே நல்ல ஒரு நல்ல பாரம்பரியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. இப்போ சுக்கிரனை பற்றி சொல்லியாச்சுங்க. எட்டாம் இடத்து செவ்வாய் பற்றி குரு வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு வந்து பாக்கியாதிபதி, அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து குரு ஆட்சி பெற்று உட்காருவதும் அதே லக்னத்தில் உட்காருவதும் சிம்மத்தில் உட்காருவதும் சிறப்பு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெய்வீக அனுகூலம், அந்த தெய்வீக ஈடுபாடு. இந்த மாதிரி தனுசு லக்னங்கிறதுனால எதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ ஒரு இது பண்ணுறாங்கன்னு வச்சிங்களா, தெய்வீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் மேசலக்னங்கிறவங்களாம் குருங்கும் போது யாகம் ஹோமம் இந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள், அந்த செயல்முறையில் செய்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்புறம் மெடிடேஷன் யோகா, செவ்வாய் இங்கேருந்து குரு இங்கே உட்காந்துச்சுன்னு வச்சுங்க, மெடிடேஷன் யோகா அப்புறீங்களா இந்த மாதிரி வந்து செய்யக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரி ஆசிரமங்கள்லாம் வச்சு செய்யக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் வந்து இருக்கும். ஒன்பதாம் இடத்துக்கு அதிபர் குரு வந்து இந்த மாதிரி ஒம்பது லக்னத்தில் இருக்கிறது, ஒன்பதாம் இங்கே இருக்கிறது, லக்னத்தில் இருக்கிறது, அஞ்சாம் இடத்துல இருக்கிறது, ரொம்ப சிறப்பு ஏழில் இருந்தாலும் ஓகே தான். இதெல்லாம் பாக்கியாதிபதி அப்படிங்கிறதுனால இந்த லக்னத்தில் குரு இருந்து மேச லக்னத்தை பார்த்துட்டான், ரொம்ப ஆக்டிவானவங்க, ரொம்ப விவேகமானவங்க, இவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் தெளிவாக இருக்கும், வாழ்க்கையில் நல்ல பெரிய வெற்றிகள் கிடைக்கும் பாக்கியஸ்தானங்கிறதுனால, அதனால் இந்த மாதிரி அமைவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதிரி ஒம்பது பன்னிரெண்டாம் குரு லக்னத்துலேயோ ஒன்பதாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ நாலாம் இடத்துல உச்சம் வருவார், நாலாம் இடத்துல உச்சம் பெறுவது ரொம்ப நல்ல வீடு மனை வசதி வாய்ப்புகள், வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் கொடுக்கும். இந்த குரு இங்கே உச்சம் பெற்றாலும் இங்கே பன்னிரெண்டில் செவ்வாய் சுக்கரன்லாம் இருந்தாலும் வெளிநாடு வெளியூர் வெளியூர் வெளிநாடு சென்றாலாம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நல்லா சிறப்பாக கொடுக்கும். அதே போல் இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினோராம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான், உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான், நான் பதினோராம் இடத்துக்கு நாமஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் தான். அதனால் சனி பகவான் இந்த எல்லாத்துக்குமே வந்து சனி பகவான் ரொம்ப சிறப்பாக அமையணும், அது ஒன்று ஜீவன காரகனே பேர்.
அதனால் அவர் சிறப்பாக அமைஞ்சால் தான் இப்போ இந்த மற்ற யோகங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க சொந்தமாக தொழில் செஞ்சு சம்பாதிக்க முடியும், அல்லது சொந்த வேலைக்கு போக முடியுங்க. இப்போ சனி இங்கே ஆட்சி பெற்று உட்காந்துருந்தாலும் இங்கே ஏழு இங்கே இந்த இடத்துல உச்சம் பெற்று உட்காந்துருப்பதும், அஞ்சாம் இடத்துல வந்து உட்காந்து குருப்பாறு பெற்று உட்காந்துருப்பதும், ஒன்பதாம் இடத்துல இங்கே உட்காந்து குருப்பாறு பெற்று உட்காந்துருப்பதும், அல்லது சுக்கரன் சனி சேர்க்கை, சுக்கரன் இந்த இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கை பட்டிருக்கு, இந்த இடத்துல சுக்கரன் சனி சேர்க்கை, இதெல்லாம் வந்து தன யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். அதனால் நல்ல சிறந்த தொழிலையும் உத்தியோகத்தையும் நல்ல வேலை வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் சனி பகவான் லாபஸ்தானத்தை சென்று போய் ஆட்சி பெற்று உட்காரும் பொழுது இவர் வந்து பாதகாதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ லாபம் லாபஸ்தானத்தில் மூற்ற சகோதரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க, இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெறுப்பு ஒரு ஒரு விதமான ஒரு அதாவது இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த உறவுகளில் வந்து ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். அதே போல் ஒருத்தர் மூலியமாக வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலியமாகவும் நமக்கு எதோ ஒரு லாபம் வருதுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும். அந்த உள்நோக்கத்தோடு தான் அவங்க வந்து நமக்கு எதுவும் உதவி பண்ணுவாங்க, பின்னாடி அதனால் நமக்கு எதுவும் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டுங்க. அதனால் இந்த சனி பகவான் வந்து பாதகாதிபதிங்கிறனால முழுமையாகவும் நம்பிட முடியாது. அதே சமயத்தில் சனி வந்து பத்தில் ஆட்சி பெற்று உட்காந்துருந்தால் சசயோகன்னு பேருங்க. இந்த மாதிரி இருந்தால் ஒரு கிராமத்துக்கு தலைவன், பத்து நூறு பேர்த்துக்கு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கலெக்டராகவும் தாசில்தாராகவும் இந்த மாதிரி ஒரு சிறந்த பதவிகள் வந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் வந்து இப்போ நான் சொன்ன அந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகணங்கள் இந்த மாதிரி சிறப்பாக அமைஞ்சதுன்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் வந்து உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். நாளைக்கு வந்து நம்ம ரிஷப லக்னத்துக்கு எப்படிலாம் இருக்கும், இந்த நவகிரகங்கள் என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் செய்யும், எப்படி இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.